எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். இதற்கு தேவையான மூலப்பொருட்கள் சலவை சோடா 1 கிலோ 250 கிராம், ஐடெக் 10 125 கிராம், டினோபால் 25 கிராம், டிஎஸ்பி 125 கிராம், ட்ரை சோடியம் பாஸ்பேட் 125 கிராம், ஆசிட் சில்லரி 200 கிராம், சோப் ஆயில் 250 கிராம், கலர் 50 கிராம், வாசனை திரவியம் 10 மில்லி. பிளாஸ்டிக் வாளியில் மூலப்பொருட்கள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொட்ட வேண்டும். மூலப்பொருட்கள் அனைத்தையும் கொட்டிய பிறகு நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலந்த பிறகு 10 நிமிடம் அப்படியே வைத்திருந்து பிறகு பயன்படுத்தலாம். மெழுகுவர்த்தி செய்ய போறோம். தேவையானது வந்து பாராபின் மெழுகு, அப்புறமா மெழுகு பவுடர், கலர் பவுடர், அதை வந்து தேங்காய் நல்லா குழச்சு நம்ம வச்சுக்கணும். அப்புறமா திரி, தேவையான அளவு திரி கட் பண்ணி வச்சுக்கணும். அது மெழுகை காய்ச்சறதுக்கு பாத்திரம், நம்ம தேவையான அளவு மெழுகை வந்து பாத்திரத்துல போட்டு ஸ்டவ்ல வச்சு காய்ச்சிக்கணும். நம்ம 1/4 பாகம் அந்த மெழுகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மெழுகை இறக்கி வச்சிடணும். மீதி வந்து 1/4 பாகம் அந்த பாத்திரத்து சூடுலயே உருகிச்சு. இதமான சூட்ல மெழுகு ஆறினோடனே நமக்கு தேவையான கலர் எடுத்து இதில் விட்டு நல்லா கலக்கிக்கணும். நன்றாக கலக்கிய பின் அகல் விளக்குல ஊத்திக்கலாம். பிறகு மேல் பகுதி இருந்து ஆடகத்தின வரல நம்ம வெயிட் பண்ணணும். ஆடைகட்டிய பிறகு நம்ம வந்து திரி எடுத்து நடுமைய பகுதியில வச்சுக்கணும். வச்சிட்டோம்னா அவர்களுக்கு ரெடி.
Clover Samrani எப்படி செய்யறன்றத பாப்போம். தேவையான மூல பொருட்கள் சாம்பிராணி பவுடர் 15 கிராம் நுரை குங்குலியம் 10 கிராம் மரத்தூள் 50 கிராம் கலர் பவுடர் 1 கிராம் ஜிக்கட் 20 கிராம் ஒரு வாயாண்ட பகத்திரத்தில் அனைத்து மூல பொருட்களையும் ஒன்றாக கொட்ட வேண்டும். நன்றாக கொட்டிய பிறகு நன்றாக கலக்கிக் கொள்ள வேண்டும். சிறு சிறிதாக தண்ணீர் ஊற்றி சப்பாத்தி மாவு போல் நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். நன்றாக பிசைந்த பிறகு சிறு சிறு துண்டுகளாக உருட்டி சப்பாத்தி கட்டையில் வைத்து அப்பளம் போல் தேக்கி வேண்டும். பிறகு வட்டமான தட்டை கொண்டு வட்ட வடிவில் வெட்டிக்கொள்ள வேண்டும். வட்டத்திற்கு வெளியே உள்ள பாகத்தை கையினால் எடுத்துவிட வேண்டும். கத்தினை கொண்டு இரு சம இரண்டு பாகங்களாக பிரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டு சம பாகங்களாக பிரித்த பிறகு ஒரு பாகத்தினை எடுத்து கையினால் பூ போன்று நன்றாக சுற்ற வேண்டும். சுற்றிய பிறகு மீதமுள்ள தேவையற்ற பாகத்தை கத்தினை கொண்டு வெட்டி எடுத்து விட வேண்டும். இதே போன்று மற்றொரு பாகத்தை எடுத்து நமக்கு தேவையான பூவடியை செய்து கொள்ளலாம். இப்போது ஃப்ளவர் சாம்பிராணி ரெடி. வெயிலில் நன்றாக காய வைத்து பிறகு பயன்படுத்தலாம். ஜெல் கண்டில் செய்ய போறோம். தேவையான பொருள் வந்து கண்ணாடி ஜார், அப்புறமா ஜெல் பாக்ஸ் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு 3 கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு நம்ம ஜெல் பாக்ஸ் எடுத்து உருக்கணும். அளவுக்காக ஜிகினா போடுறேன். எவ்வளவு தேவையோ தேவையான அளவு கலந்துக்கலாம். தேவையான இது மாதிரி செயற்கை ரோஸ் வந்து நம்ம வந்து வாங்கி இதுக்குள்ளார வச்சுக்கலாம்.
மூழ்கிய ஜெல் வாக்ஸ் எடுத்து இந்த கோப்பையில நாம ஊத்திக்கலாம். மெழுகில் நனைத்த திரிய வந்து கோப்பையில் மைய பகுதியில் வைக்கணும். ஜெல் கண்டில் வந்து தயாராயிடுச்சு. இப்ப இதற்கு தேவையான மூல பொருட்கள்: பிரவுன் பவுடர் 5 கிலோ, வாஷிங் சோடா 100 கிராம், ஆசிட் சில்லறை 100 கிராம், சோப் ஆயில் 100 கிராம், டிஎஸ்பி 25 கிராம், பிளாஸ்டிக் வாளியில் அனைத்து மூலப்பொருட்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்க்க வேண்டும். அனைத்து மூலப்பொருட்களையும் கொட்டிய பிறகு நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலந்த பிறகு நிழலில் உலர வைத்து பிறகு பயன்படுத்தலாம். செய்யறதுக்கு இப்போ நமக்கு ஒரு பூ தேவை. அது வந்து இப்ப எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். பூ செய்யறதுக்காக நம்ம இது மாதிரி ஒரு தட்டு ஒண்ணு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மெழுகு வந்து தட்டுல வந்து ஒட்டாம இருக்க விளக்கெண்ணெய் வச்சுக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து நம்ம லேசா தொட்டு தட்டுல வந்து எல்லா பக்கமும் தடவிக்கணும் நன்றாக. இந்த மாதிரி பூ செய்யறதுக்கு நம்ம வந்து தேவையான மெழுகு வந்து எடுத்து பாத்திரத்துல கொட்டி ஸ்டவ்ல வச்சு உருக வச்சுக்கணும். உருகிய மெழுகுல வந்து கலர் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கி வச்சிருக்க மெழுக வந்து எண்ணெய் தடவி நம்ம ரெடியா வச்சிருக்க தட்டுல வந்து ஊத்திக்கணும். முக்கால் பாகம் ஆறியவுடன் நம்ம கத்தி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி பிறகு சரிபாதியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து திரிய வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கணும்.
தட்டல ஊத்துன மிளக வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பூசி செஞ்சோம். மௌரிக்கி வச்சிருக்க மிளக வந்து இந்த பானையில ஊத்தணும். பாதி அளவு இந்த மாதிரி பூ வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம். அந்த பூவை இந்த பானையில் நடுப்பகுதியில் வைக்கணும். நம்ம தேவைனா இந்த மாதிரி ரிப்பன் வாங்கி அழகுக்காக இந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து பால் மெழுகி அழகா ரெடி ஆச்சு. அடுத்தது சோபா எப்படி தயாரிக்கிறது பார்ப்போம். சோப்பாயில் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் ஆசில் சிலரி 250 மில்லி, வாஷிங் சோடா 250 கிராம், யூரியா 250 கிராம், தண்ணீர் 4 லிட்டர். ஒரு பிளாஸ்டிக் வாளி ஆசிட் சிலரியை ஊற்ற வேண்டும். பிறகு வாஷிங் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி கொண்டே சேர்க்க வேண்டும். குச்சியை நன்றாக கிளற வேண்டும். பிறகு 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கிளற வேண்டும். யூரியாவை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். தொடர்ந்து இவ்வாறு கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பிறகு மீதமுள்ள 3 லிட்டர் தண்ணீரை இதனுடன் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இப்போது சோப் ஆயில் ரெடி. 5 மணி நேரம் அப்படியே வைத்திருந்து பிறகு உபயோகப்படுத்தலாம். அடுத்ததான் பூ மிளகுத்தி நம்ம செய்ய போறோம். அதற்கு நம்ம மிளகையில இப்ப வந்து நம்ம செய்ய போறோம். இந்த தட்டுல வந்து நம்ம முன்பு போல விளக்கணைய நல்லா தடவிக்கணும். எல்லா பக்கம் உருகிய கலர் கலந்து நம்ம வச்சிருக்க மிளகு வந்து எண்ணெய் தடவி நம்ம ரெடியா வச்சிருக்க தட்டில் வந்து ஊத்திக்கணும். முக்கால் பாகம் இந்த மாதிரி ஆறிய பிறகு நாம வந்து இலை வடிவில் டிசைன் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த இலையை வந்து எளிமையா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணனா இந்த விளிம்பு பகுதியை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணி இப்படி வந்து இது மாதிரி நம்ம சாச்சு இது மாதிரி ஒரு தட்டு தட்டி இப்படி எடுத்தோம்னா தனியா வந்துடும். பிறகு இதை எடுத்து
El mari pudo el vaca plan, la monte vela canerte, el la pacmo, nala, tarevino. Color calando de chica, el mari mil grande, de plan, pudo el vaca plan, muca bajo marino, utigno. La que el mari ahora catiro, ahora catno, ¿eh? La mamu tayara, sencho chica pudo donde. Lo de mayo por el grande, es que no. Pachiche, de maría le donde, sail donde, es que no. Puri de capla donde, melico puri, melico le y mecha prece, urki melico donde, adore bilimbu verla, puta vela. Sudo வந்து y வந்து நல்லா ஆறிச்சு ஆறிச்சு ஆறனனே நாம வந்து இப்படி வந்து கம்தம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பூ வடிவ விழுவத்தி ரெடி ஆயிடும் இதற்கு தேவையான மூலப் பொருட்கள் சாம்பிராணி பவுடர் 25 கிராம் நுரை குங்குலியம் பவுடர் 25 கிராம் மரத்தூள் 50 கிராம் கரித்தூள் 25 கிராம் ஜிக்கட் 15 கிராம் அனைத்து மூலப் பொருட்களையும் ஒன்றாக கொட்ட வேண்டும் கொட்டிய பிறகு நன்றாக கலக்க வேண்டும் சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி ஈரப்பதமாக இருக்குமாறு பிசைந்து கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எளிய முறையில் தயாரிக்க இது போன்ற அரைஞ்ச் பிவிஎஸ் பைப் வாங்கி கட் பண்ணி தயார் செய்து கொள்ளலாம் இந்த பைப்பு துண்டில் ஏற்கனவே தயார் செய்து உள்ள இந்த சாம்பிராணியை ஃபுல்லாக நிரப்பிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு இருபுறமும் சரி செய்த பின்பு சிறிய பைப் துண்டினை வைத்து வெளியில் தள்ள கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயார் இவ்வாறு தயார் செய்தவற்றை 3 மணி நேரம் வெயிலில் காய வைத்து பிறகு பயன்படுத்தலாம்
கலந்து ஆட் மெழுகு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்துக்கிட்டு விளக்கெண்ணெய் சிறிதளவு தொட்டு எல்லா பக்கமும் நன்றாக தடவிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தழுவின பிறகு நமக்கு தேவையான அளவு திரி எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது மாதிரி போட்ட பிறகு இதுல ஒரு ஓட்ட இருக்கும், ஓட்ட வழியா உள்ளுக்க விடணும். இது மாதிரி எல்லாம் இழுத்துடணும். கம்ப்ளீட்டா இழுத்துட்டு குச்சி அல்லது கம்பி எடுத்துட்டு இந்த மாதிரி வைக்கணும். முன்னாடி இந்த பக்கம் வச்சுட்டு இப்படி கட்டணும். திரி வந்து இப்படி நடுப்பாகத்துல இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்ப உருகிய நம்ம கலர் கலந்து வச்சிருக்க மெழுக வந்து இந்த கப்புல விளிம்பு வர ஊத்த வேணும். இந்த மாதிரி நன்றாக ஆறிய பிறகு கத்தி எடுத்துக்கிட்டு அடிப்பாகத்தில் உள்ள முடிச்சாந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நம்ம கையில வச்சு இப்போ ஒரு தட்டு லேசா தட்டினோம்னா பிறந்த நாள் மெழுகு ஒத்தி செய்யறதுக்கான ஒரு பகுதி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்பொழுது அகன்ற பாகத்தை நம்ம கத்தியால் இந்த திரியை வந்து கட் பண்ண வேணும். கட் பண்ண பிறகு குச்சி இந்த மாதிரி எடுத்துவிட வேண்டும். இது கத்தியை கொண்டு மேல்புகத்தை சமம் செய்ய வேண்டும். இப்படி இந்த மாதிரி டிசைன் ஒரு தட்டு எடுத்து நம்ம விளக்கணைய தட்டு பூரா இந்த மாதிரி தடவிக்கணும். பிறந்த நாள் மெழுகு செய்யறதுக்கு தேவையான பூக்களையும் இலைகளையும் முன்பு செய்தது போல நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம உருக்கிய வண்ணம் கலந்த மெழுகு வந்து இந்த தட்டுல வந்து பாதி அளவு ஊத்த வேணும். முன்பு செய்த மெழுகுவர்த்தி பாகத்தை வந்து தட்டுல வந்து இந்த மாதிரி ஊக்கணும். இப்பொழுது இந்த மாதிரி மெழுகு பூக்களை எடுத்து நாம அழகு பட்டிக்கலாம். இந்த மாதிரி இலையை எடுத்து சைட்ல இப்பொழுது மெழுகு எடுத்து தட்டின் விளிம்பு வரை ஊற்ற வேண்டும். சூடு ஆறிய பிறகு தட்டில இருந்து எடுத்து விட வேண்டும். எடுத்துட்டா நமக்கு வந்து பிறந்தாள் மெழுகு ஊற்றி இந்த மாதிரி ரெடி ஆயிடும். எப்படி செய்யறது? இதற்கு தேவையான மூலப்பொருட்கள்: மரத்தூள் 25 கிராம், கறித்தூள் 5 கிராம், சிக்கட் 15 கிராம், சாண்டல் பவுடர் 50 கிராம், சாண்டல் எசன்ஸ் 5 மில்லி. ஆயா என்ற பாத்திரத்தில் அனைத்து மூலப்பொருட்களையும் ஒன்றாக கொட்டி
பின்பு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி ஈரப்பதமாக நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். கலவையை நன்றாக கலந்த பிறகு முன்பு செய்தது போன்றவே, கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்தது போன்றவே இவ்வாறு பைப்பினுள் கலவையை நுழைத்து இருபுறமும் சரி செய்து கொள்ள வேண்டும். பிறகு சிறிய துண்டினை பயன்படுத்தி சாண்டல் தூ ரெடி. இவ்வாறு தேவையான எண்ணிக்கையில் சென்டர் தூப் செய்து வெயிலில் 3 மணி நேரம் காய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு விளக்கணைய தட்டு ஃபுல்லா இந்த மாதிரி தடவிக்கணும். முன்னாடி பூ செஞ்ச மாதிரிதான் இந்த சுருள் மெழுகுவர்த்தியும் செய்ய போறோம். காய்ச்சி வண்ணம் கலந்து வச்சிருக்க மெழுகை எடுத்து இந்த தட்டுல வந்து தேவையான அளவுக்கு ஊத்திக்கணும். இந்த மாதிரி முக்கால் பாகம் 6 வரை நம்ம வந்து காத்திருக்கணும். இந்த மாதிரி ஆறிய பிறகு கத்தி எடுத்து 4 பக்கமும் கட் பண்ண வேண்டும். இந்த மாதிரி இதை இரண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பகுதி இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திரி எடுத்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க திரிய இந்த இடத்துல வச்சு இது பண்ணிட்டு அப்புறமே இந்த மாதிரி கையில எட்டணும். இந்த மாதிரி செஞ்சிடும். இப்ப இன்னொரு பகுதி எடுத்து முன்பு செஞ்ச மாதிரியே
சுருட்டி இந்த அளவுக்கு இதே மாதிரி செஞ்சுட்டா ரெண்டு மெழுகுவர்த்தி நமக்கு சுருங்கிறதுக்கு ரெடி ஆயிடும். சோப் 250 கிராம், ஒலிக் அமிலம் 25 கிராம், பைனாயில் 1/2 லிட்டர், ஜாஸ்மின் சென்ட் 25 மில்லி, 15 லிட்டர் தண்ணீர், தண்ணீர் 15 லிட்டர். ஒரு பிளாஸ்டிக் வாளியில் அனைத்து மூலப்பொருட்களையும் ஒன்றாக கொட்ட வேண்டும். மூலப்பொருட்களை கொட்டும் போது குச்சியால் கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதனுடன் 15 லிட்டர் தண்ணீர் சேர்க்க வேண்டும். நன்றாக கலக்க பினாயில் ரெடி. இப்ப நாம வந்து தூண் மெழுகுவர்த்தி செய்ய போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு வந்து தேவை. தேவையான அளவு இரும்பு பைப்பு வாங்கி நாம வந்து லேத் பட்டையில கொடுத்தா அவங்க வந்து இந்த மாதிரி அச்சு நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. முதல்ல நாம என்ன பண்ணனா பஞ்சில விளக்கடையை தொட்டு இதுக்குள்ளார விட்டு இது மாதிரி ஒரு இது எடுத்து நல்லா நன்றாக அச்சு முழுவதும் விளக்கணைய நன்றாக இப்படி தடவி கொள்ள வேண்டும். தேவையான அளவு திரியது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு திரியோட ஒரு முனையை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும். முடிச்சு போட்ட பிறகு மறுமுனையை எடுத்து அச்சின் அடிப்பகத்துல உள்ளுக்க விடணும். பிறகு இந்த அளவு வந்துடும். வந்த பிறகு விரல்களை விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு குச்சி இது மாதிரி எடுத்துக்கிட்டு குச்சியை திரிக்கு முன்பாக வைத்து இந்த மாதிரி கட்ட வேண்டும். இப்படி நம்ம நல்லா டைட்டா திரியை வந்து இழுத்து அச்சுல கட்டிக்கிட்டு இந்த மாதிரி தயாரா வைத்துக் கொள்ள வேண்டும். காய்ச்சி வண்ணம் கலந்து வச்சிருக்க மெழுகு வந்து அச்சுல வந்து அச்சோட விளிம்பு வர ஊத்தணும். ஊத்திய பிறகு நம்ம வந்து சூடு ஆறும் வரை காத்திருக்க வேண்டும். நன்றாக இது மாதிரி ஆறிய பிறகு அடிப்பகத்தில் உள்ள முடிச்சு வந்து நாம அவிழ்த்துக்கணும். அவிழ்த்த பிறகு இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு மெழுகுவர்த்தி வந்துடும். இதே அகலம் உள்ள சற்று உயரம் குறைவான அச்சு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த அச்சினில் விளக்கினை சிறிதளவு தொட்டு நன்றாக எல்லா பக்கமும் படும்படி தடவி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தடவிய பிறகு மிளகு வத்தியை இந்த மாதிரி உள்ளுக்க போட்டு ஆக்ஸா பிளேட் கொண்டு சமமாக இருக்க வேண்டும். கட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். கத்தி ஒன்று எடுத்து நாம இந்த மாதிரி சூடுபடுத்திக்கலாம் வேணும். ஸ்டவ்வில் சூடான கத்தியால் மிளகின் மேல் சமம் செய்ய வேண்டும். இப்படி நமக்கு வந்து தூள் மிளகு ஊத்தி ரெடி ஆயிடுச்சு. இதற்கு தேவையான பொருட்கள்: சோப்பு கல் பவுடர் 100 கிராம், சோடியம் சில்கேட் 100 மில்லி, காஸ்டிக் சோடா 150 கிராம், நல்லெண்ணெய் 750 ml. இதற்கு பதிலாக விலை மலிவான பாமாயில் மற்றும் சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தலாம். லெமன் எசன்ஸ் 10 மில்லி, தண்ணீர் 400 மில்லி. முதலில் 400 ml நல்லெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு அதனுடன் சோப்புகள் பவுடரை சேர்த்து நன்றாக கலக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நன்றாக கலக்கி தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு மற்றொரு பாத்திரத்தில் 200 ml தண்ணியுடன் காஸ்டிக் சோடாவை சேர்த்து நன்றாக கரைத்துக் கொள்ள வேண்டும். குச்சியை பயன்படுத்தி நன்றாக கரைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு நன்றாக கரைத்த பின்பு தனியாக வைத்துக் கொள்ளலாம். பின்பு மற்றொரு பாத்திரத்தில் மீதமுள்ள தண்ணீரை ஊற்றி இதனுடன் சோடியம் சிலிக்கேட்டை ஊற்றி நன்றாக கலக்க வேண்டும். இவ்வாறு நன்றாக கலக்கிய பிறகு தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பெரிய பாத்திரத்தில் மீதமுள்ள நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் சோப்புக்கள் கரைசலை ஊற்றி நன்றாக கலக்க வேண்டும். இவ்வாறு நன்றாக கலக்க வேண்டும். இதனுடன் காஸ்டிக் சோடா கரைசலை ஊற்றி நன்றாக கலக்க வேண்டும். நன்றாக கலக்கிய பின்பு இந்த கலவையின் சூடு ஆறும் வரை காத்திருக்க வேண்டும். கலவை நன்றாக ஆறிய பிறகு இதனுடன் சோடியம் சிலிக்கேட் கரைசலை ஊற்றி
கலக்க வேண்டும். இவ்வாறு நன்றாக கலக்க வேண்டும். பின்பு இதனுடன் லெமன் எசன்ஸை சேர்க்க வேண்டும். நன்றாக கலக்க வேண்டும். பின்பு இது போன்ற தட்டை எடுத்துக்கொள்ளவும். தட்டின் உட்புறம் முழுவதும் விளக்கெண்ணெயை நன்றாக தடவி கொள்ள வேண்டும். பின்பு இந்த தட்டில் ஆரிய கலவையை சமமாக பரவும்படி ஊற்ற வேண்டும். இந்த கலவை திடமாக குறைந்தது சுமார் 12 மணி நேரங்கள் ஆகும். திடமான பின்னர் சிறிய கட்டிகளாக வெட்டி சோப்புகளாக பயன்படுத்தலாம். வந்து தேவை முன்பு வழியில் ஏற்பட்ட இடம் செஞ்சு நம்ம வாங்கிக்கலாம். விளக்கணை தொட்டு அச்சினுள் நன்றாக படும்படி தடவி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தடவிய பிறகு தேவையான அளவு திரி கட் பண்ணி முன்பு போலவே திரியின் ஒரு பகுதியில முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்ட பிறகு அச்சின் அடிப்பாகத்தில் உள்ள துளையில வந்து திரியோட மறுமுனைய நுழைக்க வேண்டும். இந்த மாதிரி நுழைத்தவுடன் இழுத்து திரியை இழுத்து கொண்டு குச்சியை இப்படி வைத்து திரிக்கு முன்பாக வைத்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கொள்ள வேண்டும். நன்கு காய்ச்சி மெழுகு கலர் கலந்த மெழுகை வந்து அச்சினில் ஊத்த வேண்டும். நன்றாக ஆறும் வரை காத்திருக்க வேண்டும். ஆறிய பிறகு இப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்த பிறகு அதே அகலம் உள்ள சற்று உயரம் குறைவான அச்சை எடுத்து இந்த மெழுகை அதனுள் போட வேண்டும். போட்ட பிறகு ஆக்சாபயர் கொண்டு முன்பு போலவே கட் பண்ண வேண்டும். நன்றாக வெட்டிய பிறகு கத்திய சூடு பண்ணி இந்த மாதிரி சமம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து மெழுகை வெளியே எடுத்துக்கலாம். நமக்கு அதற்கான தூண் மெழுகு ஊற்றி ரெடி.
பீஸ் எப்படி தயாரிப்பது என்பதை பார்ப்போம். இதற்கு தேவையான மூலப்பொருட்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 200 கிராம், முந்திரி எண்ணெய் சிறிதளவு, மண்ணெண்ணெய் சிறிதளவு, தண்ணீர் தேவைக்கேற்ப, சாக் பீஸ் செய்ய தேவைப்படும் அச்சு. மண்ணெண்ணெயுடன் சிறிதளவு முந்திரி எண்ணெயை விட்டு நன்றாக கலக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அச்சை பிரிக்க வேண்டும். அச்சை தனியாக பிரித்த பிறகு மண்ணெண்ணெய் மற்றும் முந்திரி எண்ணெய் கலந்த எண்ணெயை அச்சின் பாகம் முழுவதும் படும்படி நன்றாக தேய்க்க வேண்டும். இதில் 2 பகுதிகளிலும் தேய்க்க வேண்டும். அச்சில் எண்ணெய் தடவிய பிறகு நன்றாக அச்சை பூட்டிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி இலகுவாக நன்றாக கரைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து இவ்வாறு இலகுவாக இருக்கும்படி கரைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கலவையை சாக்பீஸ் அச்சின் குழிகளில் எல்லா குழிகளிலும் முழுமையாக சென்றடையும்படி ஊற்ற வேண்டும். மட்டம் செய்து கொள்ள வேண்டும். பின்பு 20 நிமிடம் இதனை அப்படியே வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது அச்சை பிரிக்க வேண்டும்.
இப்பொழுது சக் பீஸை அச்சிலிருந்து இவ்வாறு எடுக்க வேண்டும். அச்சிலிருந்து எடுத்த சாக் பீஸை வெயிலில் நன்றாக உலர்த்தி பிறகு பயன்படுத்தலாம். இப்பொழுது குறைந்த செலவில் மெழுகுவர்த்தி அச்சுகள் தயாரிக்கும் முறைகளை பார்ப்போம். இதற்கு தேவையான உபகரணங்கள் அலுமினிய ஸ்கொயர் டைப் பைப்புகள், அலுமினிய பட்டைகள், இரும்பு கடைகளில் கிடைக்கும் எம்எஸ் பைப்புகள். வெல்டிங் பட்டைகளில் கிடைக்கும் வட்ட வடிவ இரும்பு பட்டைகள். இவற்றுடன் கார் பட்டைகளில் கிடைக்கக்கூடிய பயன்படுத்திய கார் இன்ஜின் லைனர்களையும் மெழுகு அச்சுகளாக பயன்படுத்தலாம். எக்ஸா பிளேடு, ஃபெவிக்விக், எம்சீல். ஸ்கொயர் டைப் மெழுகுவர்த்தி அச்சு செய்யும் முறையை இப்பொழுது பார்க்கலாம். இதற்கு பிளைவுட் கடைகளில் கிடைக்கக்கூடிய 3/4 இன்ச் ஸ்கொயர் டைப் பைப்புகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். 90 சென்டிமீட்டர் நீளமுள்ள துண்டுகளாக ஆக்சா பிளேடின் உதவியால் வெட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு இந்த துண்டுகளை இரண்டு பக்கமும் சமமாக தேய்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சமமாக தேய்த்த பிறகு 3/4 இன்ச் அளவு உள்ள பட்டையை எடுத்துக்கொண்டு 3/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக் கொள்ள வேண்டும். பட்டையை சொரசொரப்பான விரும்புகள் நீங்கும் வரை தேய்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பட்டையை லேத் பட்டையில் கொடுத்து அதன் மையத்தில் சிறிய துளை போட்டுக்கொள்ள வேண்டும். அலுமினிய பைப்புகளின் விளிம்புகளில் பெருக்குவிக்கை தட வேண்டும். பிறகு அலுமினிய பட்டையை கவனமாக ஒட்ட வேண்டும். எம்சில் கலவையை நன்றாக கலந்து
இவ்வாறு உருட்டி இணைப்புகளில் பொருத்த வேண்டும். நான்கு புறமும் நன்றாக பொருத்த வேண்டும். மெழுகுவர்த்தி அச்சு தயார். இதே போல அலுமினிய அச்சுகளை பல்வேறு அளவுகளில் செய்யலாம். உதாரணமாக 2 இன்ச் அளவுள்ள அச்சு தயாரிக்கும் முறையை பார்ப்போம். இதற்கு 2 இன்ச் அளவுள்ள அலுமினிய ஸ்கொயர் பீட் தேவை. மேலும் 2 இன்ச் அளவுள்ள அலுமினிய பட்டையும் தேவை. முன்பு கூறியது போலவே இரண்டு புறமும் சமமாக தேய்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு அலுமினிய பட்டையில் 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக் கொள்ள வேண்டும். முன்பு கூறியது போலவே அலுமினிய குழாயையும் துளையிடப்பட்ட அலுமினிய பட்டையையும் பெவிக்விக் மற்றும் எம்சிலை கொண்டு இவ்வாறு இணைத்துக் கொள்ள இன்னொரு அச்சு தயார். அலுமினிய பைப்புகள் மட்டுமன்றி இது போன்ற இரும்பு கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பைப்புகளை லேத் பட்டறைகளில் கொடுத்து தேவையான நீளத்திற்கு வெட்டி கொள்ள வேண்டும். பிறகு லேத் பட்டறைகளில் இந்த பைப்புகளின் உட்புறம் வளவளப்பாக இருக்கும்படி நன்றாக கடைந்து கொள்ள வேண்டும். வட்டவடியிலான இரும்பு பட்டையில் அதன் மையத்தில் துளை போட்டுக் கொள்ள வேண்டும். பின்பு இரும்பு குழாயையும் வட்டவடிவிலான துளையிடப்பட்ட இரும்பு பட்டையையும் முன்பு பார்த்தது போலவே பெவிக்விக் மற்றும் எம்சிலை கொண்டு ஒட்டி கொள்ளலாம். அதைவிட வெல்டிங் பட்டறையில் கொடுத்து வெல்டும் செய்து கொள்ளலாம். இவ்வாறு இரும்பு குழாய்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான வெவ்வேறு அளவுகளில் அச்சுகளை தயார் செய்து கொள்ளலாம். இப்பொழுது ஒட்டும் பொருட்கள் மற்றும் வெல்டிங் துணை இல்லாமல் அச்சு செய்யும் முறையை பார்ப்போம். இதற்கு கார் இன்ஜின் லைனர் தேவைப்படுகிறது. இந்த லைனரின் ஒரு பகுதியை மூடி வடிவிலான இரும்பு பட்டை தேவைப்படும். இரும்பு பட்டையை லேத் பட்டறையில் கொடுத்து அதன் மையத்தில் துளையிட்டு மூடி வடிவில் கடைந்து கொள்ள வேண்டும். இந்த மூடியால் லைனரின் ஒரு வாய்ப்பகுதியை மூட அச்சு தயார்.